பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். வருடங்களுக்கு பின்பு இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியத்தின் காரணத்தினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இச்சமயத்திலே இவ்வாறு புதுப்பிக்க இந்த ஆலயத்திற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நாம் எண்ணி இறைவனுக்கும் அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். பல உபகாரிகள், ஒத்துழைப்பாளர்கள், உடன் இருந்தோர் வழிகாட்டியாக இந்த பராமரிப்பின் வேலைகளை செய்து இந்த ஆலயத்தை மேலும் பழைய நிலைக்கு கொண்டு வர உதவியாக இருந்த அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். பங்கு தந்தை, பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பியத்தில் முக்கியமாக ஒன்றிணைப்பாளர்களாக இருக்கின்ற நல்ல உள்ளங்கள், பக்தி சபைகள், இந்த பங்கிலே பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள் அனைவருக்குமே நாம் நன்றி செலுத்தி இறைவனுக்கு நாம் நம்முடைய புகழ் அஞ்சலியை கொடுக்கும் இந்நேரத்தில் இறைவன் இவர்களை நிறைவாக வியாகுல அன்னையின் பரிந்துரையால் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஜெபிக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் நமக்கு கொடுக்கின்ற அடிப்படையான படிப்பினை என்னவென்றால், மூன்று படிப்பினை. ஒன்று, புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை போன்று நாமும் நம்முடைய உள்ளத்தை புதுப்பிக்க வேண்டும். புனித பவுல் அடியார் பல இடங்களிலே கூறுகின்ற ஒரு கருத்து, ஒரு உண்மை என்னவென்றால், கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய உள்ளமும் தூய ஆவியானவரின் இல்லமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் எவ்வாறு புது பொலிவுடன் நமக்கு தரப்பட்டிருக்கின்றதோ, நம்முடைய உள்ளமாகிய தூய ஆவியாரின் இடமும் உள்ளமும் அவருக்கு ஏற்ற ஒரு கோயிலாக மாறுவது நமது கையிலே இருக்கின்றது. கோயிலை புதுப்பித்தால் நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று ஒரு தவறான கருத்தை நாம் மாற்ற வேண்டும். பாவிகளாகிய நாமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவக்கரைகளை இன்றைய நாளிலே மாற்றி அமைக்க தூய ஆவியானவரின் அருளை நாம் நாடி நம்முடைய உள்ளம் என்ற தூய ஆவியானவரின் ஆலயமும் புதுப்பிக்க உங்களையே அர்ப்பணியுங்கள். இரண்டாவதாக, ஆலயம் உள்ளம், அதற்கு அடுத்தபடியாக நமது குடும்பம். இக்காலகட்டத்திலே நம்முடைய குடும்பம் எந்த நிலையிலே இருக்கின்றது? இங்கு வந்திருக்கின்ற நீங்களும் வராத அனைவருமே குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்றது, நமது உள்ளம் புதுப்பிக்கப்படுகின்றது, அதன் வெளிப்பாடாக நம்முடைய குடும்பமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். குடும்ப உறவில் நாம் வளர வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகளை நீக்கி அமைதியின் மகிழ்ச்சியின் மக்களாக பிறக்கின்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆம், உள்ளம் என்று புதுப்பிக்கப்பட்ட ஆலயமாக நமது நிலையும் மாறுகின்றதோ, கட்டாயமாக அச்சமயத்திலே நம்முடைய குடும்பமும் இறைவனுக்கு ஏற்ற அன்பின் இல்லமாக மாறும். அன்புக்குரியவர்களே, வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இதை நன்றாக அறிவீர்கள். குடும்பத்தில் வந்து சண்டை இல்லாத குடும்பம் எந்த குடும்பமாக? கை தூக்குங்க பார்ப்போம். எல்லா குடும்பத்திலையும் இருக்குல்ல சண்டை. சண்டை இல்லாட்டாலும் போடுறோம், தினைக்கு போய் பூசை முடிஞ்சோன்னு என்ன போடலான்னு யோசிச்சுட்டு போவீங்க இல்லையா? சண்டை இல்லாத குடும்பமே இல்லாது, மாற்றுப்பட்ட கருத்துக்கள் இல்லாத குடும்பங்களே கிடையாது.
ஒரே கருத்துடையவர் திங்கட்கிழமை ஒரு மாதிரி பேசுவார், செவ்வாய்க்கிழமை வேற மாதிரி பேசுவார், காலையில் வேற மாதிரி சொல்லுவார், மத்தியானம் வேற மாதிரி சொல்லுவார், சாயந்தரத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபாதர்ஸ் எங்களுக்கும் அப்படி தான். என்ன ஃபாதர் நேற்று இப்படி சொன்னீங்க, நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க, நேற்று சொன்ன இன்னைக்கு இப்படி தான். அந்த நிலையிலே குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பு, அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது. குடும்பம் என்றாலே அங்கு மாறுபட்ட எண்ணங்கள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும், பரிமாற்றங்கள் சில சமயங்களில் பல சமயங்களில் தவறாக கொடுக்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம், புதுப்பிக்கப்பட்ட நம் உள்ளம், இவைகளின் நிறைவு எங்கு காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் ஏற்படும் சண்டை சச்சரவுகளை கண்டு ஆச்சரியப்படாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பரவாயில்ல பக்கத்து வீட்டை பாருங்கன்னு. பக்கத்து வீட்டை பார்க்கவே பார்க்காதீங்க. என்றைக்கு பக்கத்து வீட்டை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். கம்பேரிஷன் நல்லா இருக்கவே கூடாது, ஒற்றுமைப்படுத்துதல் முடியாது. குடும்பத்திலே பாருங்கள், ஒரு சகோதரன் சகோதரி, ஒரு பெற்ற தாய் தந்தையருக்கு பெற்ற பிள்ளைகளே பாருங்கள், ஒவ்வொரு மூஞ்சும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன் கடவுள் ஒருத்தர் மட்டும் வெள்ளையாக படிக்கிறாரு? இங்கேயே பாருங்கள், சில பேர் வெள்ளையாக இருக்காங்க, சில பேர் கருப்பாக இருக்காங்க. என்ன காரணம்? அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா கூட அண்ணன் வெள்ளையாக இருப்பார், தங்கச்சி வெள்ளையாக இருக்கும், கடைசி தங்கச்சி கருப்பாக இருக்கும். ஏன் காரணம் என்ன? இறைவனின் படைப்பு, எல்லோருமே சமம் கிடையாது. ஐந்து விரல்களையும் பாருங்கள், ஒன்றா இருந்தால் வேலை செய்யுமா? விரல் ஒன்று உயரமாக இருக்கணும், ஒன்று கொட்டையாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ தான் நான் கீபோர்ட் போடுறவர், அதனால தான் கரெக்டாக சொன்னார். கடவுள் எல்லாவற்றையும் ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறார். படைத்த அனைத்துமே நல்லதென கண்டார் இல்லையா? படைத்த பிறகு அடடா எப்படி படைச்சு, நம்ம தான் தப்பு செஞ்சு சொல்லணும், அடா இப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் படைத்த பின்பு படைத்ததை நல்லது என கண்டார். அவருக்கே மாஸ் மார்க் போட்டுக்கிட்டார். அந்த நிலையில் நாமும் இறை இல்லத்தை புதுப்பித்த நாம், நமது உள்ளத்தை தூய ஆவியானவரின் இல்லமாக்க பாவக்கரைகளிலிருந்து விடுபட்ட நாம், நமது குடும்பத்தையும் அன்பின் குடும்பமாக, சமாதானத்தின் குடும்பமாக, பொறுமையின் குடும்பமாக, விட்டுக் கொடுக்கும் குடும்பமாக, எல்லாவற்றிற்கும் மேலாக சகிப்புத்தன்மை உள்ள குடும்பமாக மாறும். பெஸ்ட் மெடிசன் பொறுமை அண்டு சகிப்புத்தன்மை. பல பேர் சொல்லியிருக்கீங்க, அன்னைக்கு மட்டும் நான் வாயை திறக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்காது. எத்தனை பேர் சொல்கிறாங்க, ஆமாம் நடந்துருச்சு அப்படி தான், என்னுடைய வாயை நான் தேவையெல்லாம் விட்டுட்டேன், இன்றைக்கி நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்னு சொல்லுவேன். தூய தமிழில் பேசலை, உங்கள் நம்ம மொழியில் பேச. இந்த நிலையில் இருக்கும் பொழுது இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்றால் பிறக்கின்ற இயேசு கிறிஸ்து திரு குடும்பத்தில் எவ்வாறு அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவான போதும் என்ற உள்ளத்தில் வாழுகின்ற ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகின்றார். அன்னை மரியால் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற ஒரு குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது. சாதாரண கோயில் வேலையில் செய்கின்ற சக்கேரியா ஒரு குரு. அதே போன்றுதான் இறைவன் நமக்கு கொடுத்த குடும்பத்திற்காக என்றும் நன்றி செலுத்துவோம். வசதிகள் குறைவாக இருக்கும், பொருளாதாரம் சரிவர அமையாமல் இருக்கும், பிள்ளைகள் கல்வியில் முன்னேற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும், எத்தனை பிள்ளைங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பெற்றோர்களுக்கு முடியாத நிலைமை, பொருள் மட்டும் இல்லை எந்த இடத்துக்கு போகணும் யாரை அணுகணும்னு தெரியாத நிலைமை, இவைகளெல்லாம் கட்டாயம் இருக்கும். இவைகளை நீங்கள் சவால்களாக ஏற்றுக்கொண்டு எவ்வாறு பிறந்த இயேசு அன்னை மரியாளுக்கும் புனித யோசேப்புக்கும் ஒரு சவாலாக அமைகின்றார், பிறக்கும் பொழுதும் சரி, பிறந்தவுடன் அவரை எருசலேமுக்கு அகதியாக கொண்டு எடுத்து செல்லும் பொழுதும் சரி. எனவே குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் பொறாமை இவைகளை நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கும் மனமை, பொறுமை, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக நீங்கள் வாழ முயற்சிங்கள். அப்பொழுது உங்களது குடும்பம் புதுப்பிக்கப்பட்ட குடும்பமாக, இந்த இறை ஆலயத்தை போல, நமது உள்ளத்தை போல நமது குடும்பம் மாறும். இறுதியாக, ஆலயம், உள்ளம், குடும்பம்,
வேற எதையும் மாற்ற வேண்டுமா? யார் சொல்றாங்களோ பங்குசாமியார் ஒரு கிஃப்ட் கொடுப்பார். என்னுடைய செருமெல்லாம் பல பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அவங்கெல்லாம் எல்லாம் வர்றவங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, மறந்துருப்பாங்க. உள்ளம் இல்லம் பிறகுதை மாற்றணும். நாட்டை நீங்கள் மாற்ற முடியாது, சமுதாயத்தை அவ்வளோ எளிவாக மாற்ற முடியாது. நம்முடைய பங்கு தளம் கிறிஸ்தவர்கள் என்ற வாஞ்சையுடன் ஒரு பங்கின் மக்களாக இருக்கின்ற நாம், நம்முடைய பங்கு தளம் உண்மையிலே அன்பின் மக்களாக வாழும் அன்பியங்களாக கிறிஸ்துவின் மறைவுடலாக இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். பங்குதளத்திலே நம்மிடையே இருக்கின்ற சகோதரத்துவ வாஞ்சை, ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக இருப்பது, அன்பியங்கள்லாம் பொறும் பத்தவரை பற்றி குறை பேசுறதுக்கு இடம் கிடையாது. பல அன்பியங்கள் தான் நடக்குது. இப்போ உட்கார்ந்தவுன்னா பங்கு சாமியாரை பற்றி, அருள் சகோதரிகளை பற்றி, டைம் கிடைச்சா பிஷப்பை பற்றி. ஏன்னா அவர் தான் பொதுவாக வந்து ஒரு பிக்கல், தொட்டுக்க வேண்டிய ஒரு கடைசிக்கான்னு சொல்கிறோம்ல. எது இல்லாட்டினா ஆயரை கூப்பிட, ஆயரை பற்றி பேசுவோம். பங்கு தளம் வளர வேண்டும் என்றால் பங்கு தளம் உங்களது என்பதை மறக்காதீர்கள். ஆயருக்கு சொந்தமானது பங்கு தளம் கிடையாது, பங்கு தந்தைக்கு இன்னுமே சொந்தம் கிடையாது. நீங்கள்தான் பங்கிற்கு உரிமையாளர்கள். ஆயரும் சரி பங்கு தந்தையும் ஒரு உடன் உழைப்பாளிகள். அதனால தான் வந்து ஆயர் வந்து சில வருடங்களுக்கு போயிடுவார், அதே போன்று பங்கு தந்தை ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் போயிடுவார். நீங்கள் தான் ஏற்க போகிறீங்க. எனவே இந்த பங்கை பேணி வளர்த்து பாதுகாப்பது உங்களது கையில் இருக்கின்றது. எனவே பங்கு தளமானது அன்பின் வெளிப்பாடாக கிறிஸ்து ஆட்சி செய்கின்ற ஒரு அரசாக மாறும் பொழுதுதான் நாம் இன்று புதுப்பித்த இந்த ஆலயம் நமது வாழ்க்கையிலும் பொருள் உள்ளதாக இருக்கும். எனவே இறையேசு அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஆலயத்தை புதுப்பிக்க அனைத்து உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலியான வியாகுல அன்னையின் பரிந்துரையால் நம்முடைய உள்ளமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பங்கும் என்றுமே அன்னையின் அரவணைப்பில் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக மாற இப்பலியில் தொடர்ந்து இந்த திருநிகழிலே பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றோம். ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.